உங்களுக்கு காவிரி கதையை பொறுத்த வரைக்கும் இது எதுக்காக சொல்லணும்னா, நமக்கும் காவிரிக்கும் என்ன சம்பந்தம் நமக்கு தெரியணும். முதல்ல இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியாக தமிழகம் எங்கும் ஏன் நடத்தணும் அப்படின்றது ஒரு புரிதல் வரணும். அதுக்காகத்தான் இதை சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா பலரும் நினைக்கிறது ஏதோ காவிரி வந்து தஞ்சாவூர்காரங்க பிரச்சனைன்னு நினைக்கிறது. அது உண்மை கிடையாது. காவிரி என்பது தமிழகத்தில் மிக முக்கியமான பிரச்சனை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் என்ன சொன்னாங்கன்னா, எனது 30 வருட அரசியல் அனுபவத்தில் சாதனை என்று நான் ஒன்று செஞ்சு செய்திருந்தேன் என்றால் இதுதான் சாதனை என்று கையில் எடுத்து காட்டினாங்க. என்ன காட்டினாங்கன்னா, காவிரி நீர் மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என்று போட்ட உத்தரவை கெசட்ல போட்டது அரசாங்கம். வந்து அதை சட்டப்படி கெசட்ல பதிவு பயந்த நாளை வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்னாங்க. எதுக்காக அவ்வளவு பெரிய முக்கியத்துவம்ன்றதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். காவிரி வந்து எதனால நமக்கு முக்கியம், எதனால வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 80 மணி நேரம் காவிரி தண்ணிக்காக உண்ணாவிரதம் இருந்தாங்க, இதை பத்தி ஒரு சில கருத்துக்களை மட்டும் பதிவு பண்ண விரும்புகிறேன். இந்த 8 டெல்டா மாவட்டங்கள்லையும் முதல் உரிமை நமக்கு அப்படின்னு மைசூர் மகாராஜா போட்டு வச்சிருந்த அந்த ஒப்பந்தம் மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டி இருந்தது 1970களில். ஆனால் அப்போ இருந்த கருணாநிதி அரசு அதை கவனிக்கலை. அவருக்கு வந்து வேற முக்கியமான விஷயங்கள் இருந்தது. அந்த நேரத்தில் வந்து 70லிருந்து அடுத்த 10 வருடங்களில் 12 அணைகள் கட்டப்பட்டன. எங்கே? காவிரி மேலே கர்நாடகா சைடில் 12 அணைகள் கட்டப்பட்டன. ஒவ்வொரு அணை கட்டுறப்பவும் தமிழகத்துக்கு வரக்கூடிய நீர் குறைந்து கொண்டே சென்றது. அப்போ வந்து நமக்கு பெருசாக தோணலை. இங்கே இருக்கிற 5-ஸ்டார் ஹோட்டலில் வந்து நண்டு வறுக்கிறதுக்கு, நண்டு சமைக்கிறதுக்கு எப்படி சமைப்பாங்கன்னா, இந்த நண்டுகளை எல்லாம் ஒரு பாத்திரத்தில் போட்டு அதை நீந்த விடுவாங்களாம். அது நீந்த விட்டுக்கிட்டு இருக்கிறப்போ சுற்றி அந்த பாத்திரத்தில் ஹீட்டை ஏற்றிக்கிட்டே போவாங்களாம். அந்த நண்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக ஓடி விளையாடுவோம் அந்த இடத்துல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் வந்து அந்த ஹீட்டை உணர துவங்கும் பொழுது வெளியே குதிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய மனநிலையே அதுக்கு இருக்காதான். அப்படியே வந்து அந்த நண்டை சமைச்சிருவாங்களாம். இந்த நண்டு மாதிரி நம்ம அன்னைக்கு தமிழ்நாடு இருந்திருக்கு. ஏன்னா சுற்றி அதை நம்மளை சமாளிக்க வேண்டி இருந்த அரசாங்கம், அந்த தலைவர்கள் யாருமே அதை கண்டுக்கல. தமிழகம் சமைக்கப்பட்டது அந்த நேரத்தில் வந்து. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அங்கே வந்து அணைகளை கட்டிக்கிட்டு போனாங்க. எந்த ஒப்பந்தமும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாடை கர்நாடகா எடுத்தது. அடுத்து வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், ஆட்சிக்கு வந்தார். ஆட்சியில் இருந்த பொழுது அணையை திறந்து விடுறதை வந்து தனது சொந்த நட்புறவால் குண்டுராவ் எக்ஸாம்பிள் சொன்னாங்க, அது மாதிரி வந்து சொந்த நட்புறவால் தண்ணி பிரச்சனை எழாமல் பார்த்து கொண்டார். மீண்டும் வந்தார் கருணாநிதி அவர்கள். அந்த நேரத்தில் மீண்டும் அணைகள் கட்டப்பட்டன. மாண்டியா என்ற ஒரு ஒரு முழு மாவட்டம் வந்து இந்தியாவின் நெற்களஞ்சியம் அல்ல, கரும்பு களஞ்சியமாக உருவெடுத்தது. மாண்டியா போனால் இன்றைக்கி அவ்வளவு கரும்பு, அவ்வளவு நெல். தஞ்சை என்பது, தஞ்சை தரணி என்று புகழப்பட்ட அந்த தஞ்சை டெல்டா ஏரியா வந்து பாலம் பாலமாக வெடிக்க துவங்கியது. ஏன்னா எப்போ தண்ணி வேணுமோ அப்போ வராது, எப்போ தண்ணி நமக்கு வேண்டாமோ அப்போ தண்ணி அனுப்புவாங்க. இது நடக்க துவங்கியது. அப்போதான் வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பொறுப்பெடுத்தார்கள் 1991. 1991 இருந்து 36 முறை பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டது. யாரோட? கர்நாடகாவோட. போய் போய் பேசுகிறோம். பிடபிள்யூ மினிஸ்டர் போய் பேசுவார், நம்ம அதிகாரி போய் பேசுவார், அம்மா போய் பேசுனாங்க. எல்லாம் செஞ்சு
அந்த 91 96ல ஏதோ கொஞ்சம் நமக்கு தண்ணி கிடைச்சது, ஆனா முழுமையாக கிடைக்க வேண்டிய தண்ணீர் கிடைக்கவில்லை. ஆனா எந்த புது அணைகளும் கெட்டாமல் அம்மா அவர்கள் பார்த்துக் கொண்டார்கள். மீண்டும் வந்தார் கருணாநிதி 96ல. 96ல வந்த உடனே இந்த பேச்சுவார்த்தையின் தரம் மாறியது. கருணாநிதி அவர்கள் எல்லா விஷயத்திலையும் அப்பதான் வந்து மத்திய அரசாங்கத்தில் போய் பேரனுக்கு பொறுப்பு வாங்கினாரு. மத்திய அரசாங்கத்தில் ஐடி துறையை கேட்டு வாங்கினது. இதெல்லாம் நிகழ்ந்தது அந்த காலகட்டத்தில். காவிரி மேல் நமக்கு இருந்த உரிமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக் கொடுக்கப்பட்டன. மீண்டும் அம்மா வந்தார்கள். 2001ல் அம்மா செஞ்சது, இந்த இடத்துல பேச்சுவார்த்தை என்பது பயன் தராது, சட்டப்படி நாம் அணுக வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. அம்மாவை பார்த்து, நீங்க இல்லை இப்படி கிடையாது, கருணாநிதி வந்து பேச்சுவார்த்தையில வாங்கினாரு, புரட்சி தலைவரே இப்ப வந்து பேச்சுவார்த்தையில வாங்கினாரு, அந்த மாதிரி இருக்கணும்னு சொன்னப்ப எல்லா நிலைப்பாடையும் மாறி புரட்சி தலைவி அம்மா எடுத்த நிலைப்பாடு, சட்ட ரீதியாக நமது உரிமைகளை கேட்டு பெற வேண்டும், போராட்ட ரீதியாக இந்த உரிமைகளை கேட்டு பெற வேண்டும் என்ற நிலைப்பாடு எடுத்த முதல் தலைவர், அரசியல் தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் அன்னைக்கு எடுத்தாங்க அந்த நிலைப்பாடு. அதுக்கு அடுத்து எத்தனை வருஷம், 17 வருஷம் சட்ட போராட்டம். 17 வருஷம் சட்ட போராட்டத்தில் எத்தனை நிலைகள் மத்திய அரசாங்கங்கள் மாறி மாறி வந்தன. காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தது, பிஜேபி அரசாங்கம் இருந்தது, ஆனால் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடுகள் எடுத்தார்கள். குறிப்பாக காங்கிரஸ் திமுக இணைந்திருந்த மத்திய அரசாங்கம் எல்லா விதத்திலும் நமக்கு எதிர் நிலைப்பாடு எடுத்தது. அதை எல்லாத்தையும் ஃபைட் பண்ணாங்க அம்மா அவர்கள். 2006ல் மீண்டும் கருணாநிதி, அப்ப அவர் வந்து எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. இன்னைக்கு அது செஞ்சேன் இது செஞ்சேன்னு துரைமுருகனை வச்சு சொல்ல விடுறாங்க, ஆனா எந்த முயற்சியும் பயனளிக்கவில்லை. மீண்டும் அம்மா வந்தது 2011. 2013வது வருடம் சுப்ரீம் கோர்ட் கொடுத்த உத்தரவு கெசட்ல பதிவு பண்ணப்பட்டது. கெசட்ல பதிவு பண்ணப்பட்டதுன்னா என்ன உத்தரவு கொடுத்தது சுப்ரீம் கோர்ட்னா, அப்ப கொடுத்த உத்தரவு காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட வேண்டும், காவிரி ஒழுங்காற்று குழு, அதாவது இவ்வளவு தண்ணி அங்க உடனும், இவ்வளவு தண்ணி அங்க இருக்கு, இவ்வளவு தண்ணி இந்த நேரத்தில் அதிகமாக வந்துகிட்டு இருக்கு, இதை பார்க்கக்கூடிய ஒழுங்காற்று குழு என்பதும் அமைக்கப்பட வேண்டும் என்ற உத்தரவு சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்டது. அதற்கு அப்புறமும் வந்து தண்ணி நமக்கு வரல. ஏன்னா மத்தியில் இருந்த காங்கிரஸ் திமுக அரசாங்கம் 2014 வரைக்கும் இதை செயல்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்படவில்லை. அம்மா மீண்டும் வந்தார் 2016ல். ஆனால் அம்மாவுடைய மரணத்துக்கு அப்புறம் வந்த எடப்பாடியார், அண்ணன் ஓபிஎஸ், அண்ணன் இபிஎஸ் இணைந்த இந்த அரசாங்கம் மிக மிக முக்கியமான ஒரு சாதனையை படைத்திருக்கிறது. என்ன சாதனைனா, காவிரி என்பது எந்த நதியுமே அது உற்பத்தியாகும் மாநிலத்திற்கு மட்டும் சொந்தமல்ல. அந்த 802 கிலோமீட்டர்ல இருக்கிற காவிரி நதி இங்க இருக்கிற இந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு சொந்தம் என்று உறுதிப்படுத்தியது எடப்பாடியாரின் அரசு. 5 விஷயங்களை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க. முதல் விஷயம் என்னன்னா, காவிரி என்பது கர்நாடகாவுக்கு சொந்தம் கிடையாது, அவங்களுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, தமிழகத்திற்கும் கர்நாடகத்துக்கும் கேரளாவுக்கும் புதுச்சேரிக்கும் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இது சொந்தம், அந்த 8 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மட்டும் சொந்தம் கிடையாது, இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் காவிரியில் உரிமை உண்டு என்பதை நிலைநாட்ட வைத்தது எடப்பாடியாரின் அரசு. ரெண்டாவது, இதுக்கு வந்து எவ்வளவு தண்ணி விடணும், 360 கிலோமீட்டர் காவிரி நம்ம ஊருக்குள்ள பாயுது தமிழ்நாட்டுக்குள்ள, அவனுக்கு 381 கிலோமீட்டர், ஆனா 64 கிலோமீட்டர் வந்து ரெண்டு பேருக்கும் போது, ஒரு பக்கம் கர்நாடகா ஒரு பக்கம் தமிழ்நாடு, 177.5 டிஎம்சி. டிஎம்சினா என்னன்னு சொன்னேன், 1.5 டிஎம்சின்றது நம்ம சோழாவரம் ஏறி நிறைஞ்சு நின்னா எவ்வளவுன்னா 1.5 டிஎம்சி, அது மாதிரி 120 மடங்கு இவ்வளவு தண்ணி வந்து காவிரியில தமிழ்நாட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு விடணும். இதுதான் ரெண்டாவது முக்கியமான முடிவு. இதுல வந்து நிறைய சண்டைகள் இருந்தது. பெங்களூருக்கு குடிதண்ணி வேணும், பெங்களூர்ல இருக்கவங்க பாதி பேர் தமிழர்கள் தான், ஆனா அவங்களுக்கு வந்து குடிதண்ணீருக்காக எங்களுக்கு 14 டிஎம்சி வேணும்னு கேட்டாங்க. காவிரி ஓடி வர்றப்ப அங்கெங்க வந்து நீர்நிலைகள் கீழே வந்து நம்ம வாட்டர் டேபிள், அதாவது தண்ணி நிக்கிற இது வந்து
தரைக்கு கீழே தண்ணி நிற்கிது. அங்கே வந்து அவ்வளவு தண்ணி கீழே போயிடுச்சு, தமிழ்நாட்டுக்குள்ள அது போகுது, இதை கழிச்சுக்கணும். இந்த மாதிரி வந்து சட்ட ரீதியான சண்டைகள், மிகப்பெரிய சண்டைகள் நடந்தன. நம்ம காவிரியில் வந்து லாயருக்கு கொடுத்த காசு மட்டுமே கோடிக்கணக்கில் போயிருக்கும், அவங்களும் கோடிக்கணக்கில் செலவு பண்ணியிருக்காங்க. அதே போல் தெருவில் நின்று போராடினோம், 6.5 லட்சம் பேர் 36 இடங்களில் உண்ணாவிரதம் இருந்தோம். நம்ம எம்பிக்கள் வந்து பாராளுமன்றத்தை 22 நாட்கள் வந்து ஒரு வேலையும் நடக்க முடியாமல் முடக்கி போட்டார்கள். நம்ம 37 நம்ம 50 எம்பிக்கள் அங்கே வச்சிருக்கிறவங்க. அதுக்கு மேலே நிதின் கட்காரி வர்றாங்களா, உமா பாரதி வர்றாங்களா, யார் வந்தாலும் அவங்கள பிடிச்சி கேட்கறது. நரேந்திர மோடி அவர்கள் பங்கு பெற்ற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இந்த பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க. இதெல்லாம் செஞ்சுதான் வந்து நமது உரிமையை மீட்டெடுத்தோம். இன்னைக்கு சில பேர் சொல்ற மாதிரி நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், போய் 4 போலீஸ்காரன் அடித்தோம், நாங்கள் தான் வந்து காவிரிக்காக பாடுபட்டவங்கன்னு சொல்றவங்களெல்லாம் அவர்கள் சொல்வது உண்மைக்கு புறம்பானது, கம்ப்ளீட்டாக பொய் அவங்க சொல்றது. இதை சொல்றதுக்காக தான் இந்த கூட்டம். இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு காவிரி நீர் வெற்றி விழான்னு நம்ம சொல்றோம், காவிரி நதியை மீட்டெடுத்தோம்னு சொன்னோம்னா இதுக்கு அர்த்தம் வந்து இந்த 5 விஷயங்களையும் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட வச்சோம், அதுக்கு மேல என்ன ஆர்டர் போட வச்சோம், இந்த காவிரி மேலாண்மை வாரியம் என்பது மாற்றப்பட்டு காவிரி நீர் ஆணையமாக உருவாக்கப்பட்டது. ஆணையம்னா ஆணை போட்டா கேட்கணும், அதான் ஆணையம். அத்தாரிட்டி, அத்தாரிட்டினா ஒரு ஆணை போட்டா அதை வந்து சொன்னபடி கேட்கணும். அதுல 9 பேர், அந்த 9 பேர்ல தமிழ்நாட்டிலிருந்து ஒருத்தர், கர்நாடகாவிலிருந்து ஒருத்தர், கேரளாவிலிருந்து ஒருத்தர், புதுச்சேரியிலிருந்து ஒருத்தர், மிச்சம் இருக்க 5 பேரும் மத்திய அரசாங்கம் போடுற ஆட்கள். இந்த 9 பேர் குழுவில் மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதுதான் சட்டம். அந்த அணையுடைய கட்டுப்பாடு இந்த ஆணையத்தின் கீழ் வந்துவிடும். அந்த அணையில் வந்து தண்ணியை திறக்கணும்னா திறக்கணும். நான் வந்து கர்நாடகா சீஃப் செக்ரட்டரி இல்லை கர்நாடகா சிஎம் நான், இதை திறக்கக்கூடாது அப்படின்னு ஒருத்தர் சொல்ல முடியாது. எவ்வளோ பெரிய உரிமைன்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னா இது வந்து ஸ்டாலின் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார், இது வந்து மிகப்பெரிய உரிமை நமக்கு வந்து கர்நாடகாவுக்குள்ள. எப்படி வந்து முல்லைப்பெரியாறு டேம் வந்து கேரளாக்குள்ளே இருக்கு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறது இன்னைக்கு தமிழ்நாடு. 142 அடி வரைக்கும் அதில் தண்ணியை தேக்கலாம், அதில் 142 அடி இருக்கா, 140 அடி இருக்கான்னு பார்க்குற வேலை அங்கு இருக்கிற ஆட்கள் பார்க்கிறவன் நம்மால் அங்கே உட்காந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய உரிமை மீட்டெடுத்தது அம்மா அவர்கள். நீ கலைஞர் பேசுறா, கருணாநிதி பேசுறாரு, ஸ்டாலின் பேசுறாரு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு விவசாயிகள் முழுக்க வந்து எடப்பாடியாருக்கும் ஓபிஎஸ் அண்ணனுக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரே பிராந்தி என்னது, நம்ம வந்து எந்த பிரச்சனைய 1970 இருந்து திமுக தமிழகத்திற்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறதோ அந்த பிரச்சனையில வெற்றி கொடி நாட்டியது புரட்சி தலைவி அம்மாவின் அரசு. அதனாலதான் அவங்க யோசிக்கிறாங்க. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய விஷயம். அதோட இந்த காவிரி மேலாண்மை ஆரியம் அமைக்கிறது கர்நாடகால இருக்காது, அது வந்து டெல்லியில இருக்கும் அதனுடைய அலுவலகம்னு முடிவெடுக்க வைத்தது எடப்பாடியாருடைய அரசு. நம்ம எடுத்தோம் அந்த இடத்துல போய் ஃபைட் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல, இது கர்நாடகால இருக்க வேண்டாம், தமிழ்நாட்டில் இருக்க வேண்டாம், டெல்லியில வையா அப்படின்னு சொன்னோம். ஒழுங்காற்றுக்குழு இருக்கட்டும், அது இருக்கிறது டேம் இருக்கிற இடத்துல இருக்கணும். ஒழுங்காற்றுக்குழு பெங்களூர்ல இருக்கு, ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ற ஆணையம் இருக்கிறது டெல்லி. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் தமிழகத்தின் வாழ்வாதார உரிமையை கேட்டு பெற்றது. இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம், 8 மாவட்டத்தில் கீழே இருக்கிற தண்ணி நிலத்தடி நீர் வந்து 100 அடி உயரும். யோசிச்சு பாருங்க, 177.5 டிஎம்சி வந்ததுன்னா 100 அடி நமக்கு வந்து மேல வரும். இன்னைக்கு 790 அடி போட்டு போர்வெல் போட்டுட்டு இருக்கோம் பல இடங்கள்ல. இது வந்து அந்த 8 மாவட்டத்தில் மட்டும் கிடையாது, அந்த 8 மாவட்டத்திலிருந்து கூட்டு குடிநீர் திட்டம் தான். 7 வருஷத்தில் மட்டும் 100 கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு மேல போட்டது அம்மாவின் அரசு. டிஎம்கே பீரியட்ல மொத்தம் போட்டதே 10 12 அவன் பீரியட்ல போட்டது, நம்ம போட்டது 100க்கு மேல. எத்தனை இடங்களுக்கு குடிநீர் நீரே பார்த்தாத, பரமக்குடிக்கு கூட்டு குடிநீர் திட்டம், சிவகாதிக்கு கூட்டு குடிநீர் திட்டம், இங்கே இருக்கிற பல இடங்களுக்கு கூட்டு குடிநீர் திட்டம் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து சென்னைக்குள்ள வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு தொகுதிக்கு 68 டிஎம்சி இன்னைக்கு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கிற இந்த 6 ஏரிகள், அம்மா அவர்கள் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. இங்கே இருக்கிற 2 ஏரிகள் சுற்றி இருக்கிற, எங்கள் ஆவடியில் இருக்கிற அயனம்பாக்கத்தையும் 50 இருக்க கொரட்டூர் ஏரியவும் குடிதண்ணீர் நீர்களாக நீர்நிலைகளாக உருவாக்க
நூறு கோடிக்கு மேல செலவு பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த தண்ணி யாருக்கு வரப்போகுது? அண்ணாநகருக்கும் புரசேவாகத்துக்கும் எக்மோருக்கும் தான் வரப்போகுது. இதை கொடுக்கறதும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். ஆனா இது எங்க பண்ண முடியும்னா, அந்த எட்டு மாவட்டங்கள்ல இருந்து காவிரியிலிருந்து கூட்டு குடிநீர் திட்டங்கள் எடுக்க முடியும் மற்ற மாவட்டங்களுக்கு செல்லுவதற்கு. தாமிரபரணியிலிருந்து எங்கேயோ இருக்கிற ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் விருதுநகர் மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்துக்கும் இன்னைக்கு வந்து தண்ணி போகுது. கூட்டு குடிநீர் திட்டம்ன்றது தத்துவம் அதுதான். அதனால இந்த தண்ணி வர்றது ஒண்ணு விவசாயம், அங்க இருக்கிற விவசாயிகள் மீண்டும் உங்க பிள்ளைய வந்து பூகோள படிப்பு படிக்கிறப்போ இந்தியாவின் நெற்களஞ்சியம் எது என்று படிக்கும் பொழுது தஞ்சை என்று மீண்டும் உண்மையிலே சிரிக்காம அதை படிக்க முடியும். ஏன்னா இது வரைக்கும் படிக்க முடியாது. கடந்த 20-30 வருஷமா வந்து தஞ்சை தரணியில் விளையிற நெல்லு நம்ம பொன்னேரியில விளையிற நெல்லை விட குறைச்ச இந்த கடைசி இந்த போன 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா அந்த நிலை மாறி மீண்டும் தஞ்சை தரணி உயிர் பெற்று இலங்கும். தஞ்சை தரணி உயிர் பெறும் பொழுது, தஞ்சை டெல்டா அந்த எட்டு மாவட்டங்களும் உயிர் பெற்று இலங்கும் பொழுது விவசாயிகள் வாழ்வில் மறுமலர்ச்சி வரும். விவசாயிகள் வாழ்க்கை மறுமலர்ச்சி வரும் பொழுது பொருளாதாரம் ஓங்கி நிற்கும். நகர்ப்புறத்தில் இருக்கிற நமக்கும் அதனால பிரயோஜனம் இருக்கும். ஏன்னா இன்னும் வந்து தமிழகத்தில் 145 பேர் விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள். விவசாயி சேத்துல கால் பதிச்சா தான் நம்ம அண்ணா நகர்ல சோத்துல கைப்பதிக்க முடியும். அந்த விவசாயி வாழ்வதற்கு வாழ்வாதாரத்தை உறுதி செய்தது அண்ணன் இடப்பாரியார்னு அரசு. வேற என்னையா சாதிச்சிட்டீங்கன்னு கேட்கிறாங்க. இதை விட என்ன சாதனை வேணும்? புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 80 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தாங்களே, அதற்கு கிடைத்த வெற்றி. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இத்தனை தொண்டர்களை கட்டமைத்து எல்லாரும் சேர்ந்து உண்ணாவிரதம் இருந்தமே, அதற்கு கிடைத்த வெற்றி. தெருவில் நின்று போராடினோமே, அதற்கு கிடைத்த வெற்றி. சட்டப்போர் எத்தனை வருஷமா? 1992 இருந்து இன்னைக்கு 16 எத்தனை வருஷம், 8-18-26 வருஷமா சட்டப்போர் நிகழ்த்தினோமே, அதற்கு கிடைத்த வெற்றி. எத்தனையோ பேர் ஏளனப்படுத்திய போதும் கூட சட்டம்தான் இதற்கு தீர்வு என்ற நிலை எடுத்து அம்மா வந்து உடும்பு பிடியாத பிடிச்சு போனதுக்கு கிடைத்த வெற்றி. அண்ணன் இபிஎஸ் ஓபிஎஸ் இருவரும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஒரு சரியான வியூகத்தை அமைச்சு பெற்ற வெற்றி இந்த காவேரி வெற்றி. இதுக்கும் மேல எத்தனை வெற்றிகள் தொடர்ந்துகின்றன. இன்னைக்கு ஸ்டெர்லைட்னு ஒரு ஃபேக்டரி வந்து அவ்வளவு நச்சு புகைகளை அனுப்பி கொண்டிருந்த அந்த தொழிற்சாலையை நிரந்தரமாக ஊட வைத்தது அண்ணன் எடப்பாடியாரின் அரசு. இன்னைக்கு 10,000 கோடியில சென்னையிலிருந்து சேலத்துக்கு பசுமை சாலை அமைப்பதற்காக திட்டம் தீட்டி செயல்படுத்தி கொண்டிருப்பது அண்ணன் எடப்பாடியார் அரசு. யோசிச்சு பாருங்க, சேலத்துக்கு இங்கிருந்து போறதுக்கு இன்னைக்கு 6.5 மணி நேரத்துல இருந்து 7 மணி நேரம் வரைக்கும் இந்த சாலை வந்ததுன்னா அது 10,000 கோடி யார் தர்றா? மத்திய அரசாங்கத்திலிருந்து உரிமையா கேட்டு பெற்றிருக்கிற 10,000 கோடி. இன்னைக்கு இங்கிருந்து நேர திருவண்ணாமலை வழியா செங்கம் வழியா போயிட்டு சேலத்துக்கு 3.25 மணி நேரத்துல போக முடியும் இந்த பாலத்து இந்த ரோட்ல. அதிசயமான உண்மை. 120 கிலோமீட்டர்ல வந்து வண்டியை ஓட்டிட்டு போக முடியும். 120 கிலோமீட்டர்ல எவ்வளவு பெரிய சாதனை. இன்னைக்கு அதையும் எதுக்குறாங்க, விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். எவ்வளவு விவசாயிகள்? மொத்தமே 1900 ஹெக்டேர், அதுல 600 ஹெக்டேர் வந்து புறம்போக்கு நிலம் அரசாங்கத்திலே ஏற்கனவே இருக்கு. நம்ம எடுக்க போறதே 1200 ஹெக்டேர். அவங்க எல்லாருக்குமே வந்து நிலத்தோட மதிப்புல 3 மடங்கு இன்னைக்கு தரப்போகுது நம்ம தமிழக அரசாங்கம், எடப்பாடியார் அரசாங்கம். எந்த ஒரு வளர்ச்சியும் எதிர்ப்பது என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கையாகிவிட்டது. ஏன்னா அது வந்ததுன்னா மக்கள் நல்லா ஆயிடுவாங்க. இங்க இருக்கிற ஃபேக்டரி, இன்னைக்கு ஆவடியில் இருக்கிற டிஃபென்ஸ் ஃபேக்டரி எல்லாம் சேலத்துக்கு செல்ல போகிறது. இங்கேயும் இருக்கும், இங்கேயும் ஒரு ஃபேக்டரி புதுசாக வரப்போகுது. அங்கேயும் வந்து நல்லா இருப்பாங்க மக்கள். கோயம்புத்தூர்லையும் சேலத்துலையும் ஹொசூர்லையும் ஒரு டிஃபென்ஸ் யூனிட், அதாவது இராணுவ தளவாடங்கள் உற்பத்தி செய்யும் ஒரு ஒரு உன்னதமான இடம். இன்னைக்கு ஆவடியில் 8 ஃபேக்டரி போட்டதுனால அந்த இடத்துல வந்து 100,000 பேருக்கு வாழ்வாதாரம் உருவாயிருக்கு. இதே மாதிரி 100,000 பேருக்கு வந்து சேலத்திலையும் கோயம்புத்தூர்லையும் ஹொசூர்லையும் உருவானா தமிழகம் நல்லா வரும். அது வரணும்னா இங்கே வந்து வேகமாக வந்து தளவாடங்கள் முன்னையும் போகணும். மெட்ராஸ் ஏர்போர்ட்லேருந்து அங்கே போகணும், மெட்ராஸ் போர்ட்லஸ்லேருந்து அங்கே போகணும். அது போகிறதுக்கு சாலைகள் அவசியம். இந்த மாதிரி வந்து 100,000 கோடிக்கு மத்திய அரசாங்கத்திடம் போராடி பெற்றது அண்ணன் எடப்பாடியார் அரசு. எத்தனை பாலங்கள், பாலம் பாலம்னு சொல்கிறாங்க. ஆவுன்னா டிஎம்கே காரங்க எந்திரிச்சுன்னு ஸ்டாலின் பாலம் கட்டினாரு, சென்னையில் வந்து பாலம் கட்டினாரு, ஏதோ அசோக சக்கரவர்த்தி சாலை போட்டதுக்கு ரேஞ்சில் பேசிகிட்டு இருப்பாங்க.
ஆனால் அவங்க போட்ட பாலம் மொத்தமே வந்து செயல்பாட்டுக்கு வந்தது திமுகவோட அந்த 5 வருஷம் பீரியடில் மொத்தமே செயல்பாட்டுக்கு வந்தது 105 பாலம் தான். இன்னைக்கு வந்து இந்த 7 வருஷத்தில் நம்ம கெட்ட பாலங்கள் வந்து 300க்கும் மேலே தமிழகம் முழுக்க நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா. அவங்க சென்னையில் போட்ட பல பாலங்களில் வண்டியே போக முடியாத பாலங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு இவ்வளோ பெரிய திருமங்கலம் மேம்பாலம் போட்டோம், சத்தமே இல்லாமல் திறந்துட்டு போனோம், எவ்வளோ பெரிய பிரயோஜனமாக இருக்கு அந்த பாலம். இன்னைக்கு பாருங்க, எடுத்து செஞ்ச ஒவ்வொன்றையும் கருத்தாக செஞ்சது அந்த எடப்பாடியார் அரசாங்கம். சட்டமன்றத்தில் சொல்றாரு, பாதி பாலங்களை பூஜை போட்டுட்டு இடத்த கூட எடுக்காம போயிட்டீங்க, நாங்கள் அதை எடுத்து கெட்டணும்னு சொல்றது எடப்பாடியார் அரசு. இன்னைக்கு வந்து அம்மாவின் அரசு எண்ணற்ற சாதனைகள், கல்வித்துறை சாதனைகள், யோசிச்சு பாருங்க, 150 பேர் இன்னைக்கு காலேஜுக்கு போறது, பிளஸ் டூ முடிச்ச 100 பிள்ளைகள்ல 50 பிள்ளைய காலேஜுக்கு போற ஒரே ஊர் தமிழ்நாடு தான். அதே மாதிரி பள்ளிக்கல்வி, இன்னைக்கு புதுசாக போட்டிருக்க சிலபஸ்ல உங்க பிள்ளைய சிபிஎஸ்இ விட நல்ல படிப்பு படிக்குதுங்க. அதனால தான் இன்னைக்கு நீட் போன்ற தேர்வுகள்ல இன்னைக்கு மொத்த சீட்டே நம்ம வந்து ஒரு 7000 சீட் இருக்குன்னா 26000 பேர் வந்து பாஸ் பண்ணியிருக்கான் தமிழ்நாட்டில் இருந்து. இது சாதனை இல்லையா? எங்கோ ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்னா அதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இது முழுக்க தப்புன்னு சொல்லக்கூடாது. மத்திய அரசாங்கத்தை எடுத்து சண்டை போட்டோம் நீட்டில், வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு, மாநில அரசாங்கத்தின் உரிமை. ஆனால் அது முடியலைன்னு வர்றப்போ நம்ம பிள்ளைய கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைய அதில் வெற்றி பெற வைக்கணும், அதைத்தான் செஞ்சுருக்கு இன்றைக்கி நம்ம அரசாங்கம். இது மாதிரி ஒவ்வொரு திட்டமும் தமிழக மக்களுக்கு நலன் பயக்கும் வகையில் செயல்பட்டு கொண்டிருப்பது அம்மாவின் அரசாங்கம். உலக முதலீட்டாளர் மாநாடு மீண்டும் நடக்கப் போகிறது, மீண்டும் தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை நோக்கி வர துவங்கிவிட்டன. அம்மா இருந்தப்போ எந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சி இருந்ததோ அதே அளவுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம கார்ப்பரேஷன் நல்லா இயங்குறதுக்கு அனைத்து முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம். உள்ளாட்சித்துறையாக இருந்தாலும் சரி, ஊரக வளர்ச்சித்துறையாக இருந்தாலும் சரி, தொழில்துறையாக இருந்தாலும் சரி, விவசாயத்துறையாக இருந்தாலும் சரி, நகர்ப்புற முன்னேற்றத்துறையாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு எத்தனை இடங்களில் வந்து பூங்காக்கள் கட்டப்பட்டு வருகின்றன, எத்தனை புது திட்டங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இது எல்லாத்தையும் உங்கள் முன்னால் பேசுறதுக்கு நேரம் பத்தலை. அதனால் இன்னைக்கு நிகழ்ச்சி காவிரி மீட்பு வெற்றி விழாவாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்தவங்க எல்லாருக்கும் நன்றி கூறி, வெல்க புரட்சி தலைவி அம்மாவின் அரசாங்கம், வளர்க இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்களுடைய ஒற்றுமை, என்றென்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சிந்தனையில் சொன்னபடி சட்டமன்றத்தில் சொன்னபடி, நான் மறைந்ததுக்கு அப்புறம் கூட, எனக்கு அப்புறம் கூட 100 ஆண்டு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தின் முதன்மை கட்சியாக கட்சியிலும் ஆட்சியிலும் சிறந்து நிற்கும் என்று அம்மா சொன்னாங்களே, அந்த நினைவை நெஞ்சிலேந்தி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்க, வாழ்த்துக்கள்.